ஆஹா, நடு ரோட்ல கரடி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. யாரும் தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. கஜகஜா, அந்த கரடிக்கு தூங்க வேற இடமே கிடைக்கல. கரடி தூங்கிக்கிட்டு இருக்கு, சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத சொன்னா கேளு. அந்த கரடி தூங்கிக்கிட்டு தான் இருக்க மாட்டோம். ஆனா ரைட்ல யூட்டர் நடிச்சு பாரு, ஒரு கரடி முழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பத்துல மண்டையா சத்தம் போடாம சும்மாடுறா? எதுக்காகனா அனாவசியமா இப்படி பதட்டப்படுற? காட்டுக்கு நடுவுல கோட்டை, இந்த வீரபாண்டி கோட்டையில நுழைஞ்சிருக்கோம். கோட்டையில கோட்டை உள்ள யார் இருக்காங்கன்னு பாப்போம். யாருக்கு அது உள்ள இருக்கா? கதவை துறங்க. பயங்கரமான மந்திரவாதியோட கோட்டை. அவன் ரொம்ப வருஷமா இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு வச்சிருக்கான். நான் போய் உங்களுக்காக டீ டிஃபன் எல்லாம் கொண்டு வரேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற ஒரு பொருளையும் நீங்க தொடக்கூடாது. நம்ம வேற எதையும் தொட வேண்டாம். அந்த மந்திரவாதியோட போட்டோ எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆள் சூப்பரா இருப்பாரா? வேற எதையும் தொடாதீங்க. சரி, ஒரு பயங்கரமான ஆள அந்த மந்திரவாதி இதுக்குள்ள ஒரு கைதியா வச்சிருக்காரு. ஏன்னா அவனுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் குறைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு. வெளியில வர வச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கெல்லாம் என்ன பாக்ஸிங் பண்ண சொல்லி தூண்டி விட்டுருக்கீங்க. வாடா, நான் தான் உன்கூட மோத போற பாக்ஸர். நான் யாருக்கிட்டையும் தோத்ததே கிடையாது. நான் தோட்டாலே நீ பறந்துருவ, அடிச்சா செத்துருவ. பல்லு கண்ணா, நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா? இப்ப கூட உன்னோட ஆணவத்திலயும் அகங்காரத்திலயும் மிதந்துகிட்டு தான் இருக்க. என்ன ஓல்டு மேன், எப்படி இருக்க? நான் எதுவுமே பண்ணலையே. ஒரு சில திருட்டு பசங்க திருடுறதுக்காக வந்தாங்க. அவங்க தெரியாம இத திறந்துட்டாங்க. இத பார்த்ததும் பயந்து ஓடி போயிட்டாங்க. நான் கேள போல்டே, யார பார்த்தா திருடங்கன்னு சொன்னேன். இந்த பாருங்க, நாங்க ஒண்ணு அப்படி பயப்படற ஆள் கிடையாது, திருடங்களும் கிடையாது. வேணா என் நண்பர்களை கேட்டு பாருங்க. உங்க எல்லாரையும் நான் காப்பாத்தணும்னு தான் போய் சொன்னேன். ஆனா இப்போ நீங்களாவே முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டீங்களே. ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க. இல்லனா யாராவது இவங்கிட்ட போராடி தோத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்கள இந்த ஆல்பத்துல கைதியா மாத்திடுவான். அப்புறம் இவனோட சைஸ் வயசும் அதிகமாகிட்டே போகும். உங்களை இங்க இருந்து ஓட விட்டாதானே ஓடுவீங்க? நான் விட மாட்டேனே. இப்ப பாருங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சு யாரும் எங்கேயும் போக முடியாது. அந்த கேட்டு மூடுறதுக்குள்ள நாம எப்படியாவது இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். சீக்கிரம் சரிய மாட்டீங்கடி. இப்ப பாரு, என் பச்சை
அடுத்தது யாரு? பாக்ஸிங், பாக்ஸிங். எனக்கு பாக்ஸிங்ல வரது ஆள விடுங்கோ. எங்க போடுற? நில்ல நில்ல நில்ல. அவன சுத்தி சுத்தி அடிக்க வரானே. என்கிட்ட வச்சுக்கிட்டா உங்க எல்லாரோட நிலைமையும் இதுதான். இப்போ உங்களையும் அனுப்ப போறேன். அடுத்ததா யாரு முதல்ல வர்றீங்க? எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? தலையில சேவிங் பண்ணா நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க? நான் எல்லாரும் சேர்த்து என்ன மாட்டி விட்டுட்டீங்களப்பா. சீக்கிரமா என்ன வெளியே எடுங்கப்பா. டேய் பத்தல மண்டையா, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? நம்ம பாக்ஸர் இப்ப பிராக்டீஸ் பண்ணி இருப்பாரு எனக்கு தோணுது. வா மாட்டோம். டேய் இது இந்த ஏரியா உள்ள நுழையாத. ஆள போய் கூட்டிட்டு வரணும். சிங்கம் சார் இல்லங்க, பாக்ஸர் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சார். ஜெகம்மா ஒரு வழியில எல்லாத்தையும் சொல்றேன், கொஞ்சம் சூதானமா ஓட்டிட்டு போங்க சார். ஓகே ஓகே. வைஃப் இதெல்லாம் உண்மைன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியல. பாக்ஸர் அண்ணா, நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வந்திருக்கோம் அண்ணா. சொல்லுங்க என்ன விஷயம். சீக்கிரம் தலையில அடிக்காதான் பயில. டேய் ஒரு பாக்ஸர் வந்திருக்காண்டா, அவன் உனக்கு சவால் விடுறான்டா. ஒண்டி கொண்டி நிக்கிறியான்னு கேக்குறான். முடிஞ்சு அவன் கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு பாரு. அடே என்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. I am the best. I am the greatest. எனக்கு இளநீர்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதனால என்னையிலிருந்து நீ என்னோட நண்பன். டேய் கடை போல்ட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள காப்பாத்துறது எப்படிடா சொல்லுடா. யாராவது முன்னாடி வந்து இந்த பல்லுவை தோக்கடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் ஆல்பத்துக்குள்ள போயிடுவான். அவன் போனதும் உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. டேய் மொட்ட மண்ட, உன்கிட்ட சண்டை போட நான் தயாரா. அப்பதான் என் நண்பர்களை காப்பாத்த முடியும். மோட்டு, இந்த பல்லுவை உன்னால தோக்கடிக்கவே முடியாது. என் நண்பர்களை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயார். எங்க நண்பர்களுக்கு எல்லாரையும் போட்டோ வாங்கி இவன் ஃப்ரேம் குள்ள வைக்கிற மாதிரி இந்த ஆல்பத்துக்கு I am the greatest. Come on, fight! ஏன் சும்மா ஓடிக்கிட்டு இருக்க? மரியாதையா சண்டை போடு. முடிஞ்சா நீ என் பின்னாடி ஓடி வாடா மோட்ட மாட்டேன். இப்ப வாடா இதுக்கு மேல என்னால முடியாது.
You are the best. I am dying. Okay. நீ போராடி இருக்கப்பா. சரி அப்ப நான் கிளம்புறப்பா. ஏன்னா திரும்பவும் இந்த ஆல்பத்தை கொண்டு போய் அதே இடத்துல வைக்கணும். நேரம் கிடைக்கும் போது நீங்க வாங்க, உங்களுக்காக ருசியான சாப்பாடெல்லாம் நான் சமைச்சு கொடுக்கறேன். வேண்டாம், திரும்ப வர மாட்டோம்.